வணக்கம். சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியில் சந்தித்திருக்கின்றோம். இந்த ஆய்வு பகுதியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக, நெதன்யாகு பதவி விலகி உடனே தேர்தலை நடத்த இஸ்ரேலியர்கள் வலியுறுத்தல், ஹிஸ்புல்லா தாக்குதலை எதிர்கொள்ள தீவிர போர் பயிற்சியில் இஸ்ரேல், அல்லாவுக்கே அஞ்சுகிறோம் அமெரிக்காவிற்கு அல்ல, இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தின் 8 முக்கிய அறிவிப்புகள், இவை பற்றித்தான் இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். ஏமன் ஹவுதி படைகளின் ஆளில்லா விமான தாக்குதலானது இஸ்ரேலில் மாபெரும் அரசியல் கொந்தளிப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் மற்றும் அந்நாட்டு அரசியல் தலைவர்களின் கருத்துக்களை அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. அதன்படி எல்லாவிதமான தொழில்நுட்பங்களும் நம்மிடம் உள்ளன என பெருமைப்பட்டு வருகிறோம். ஆனால் இந்த தாக்குதலை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை என ஒரு இஸ்ரேலியர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ராணுவ அமைச்சர் கேலண்ட், தூக்கத்திலிருந்து விழிக்க வேண்டும், ஒட்டுமொத்த இஸ்ரேலும் நள்ளிரவில் விழித்துவிட்டது, இனியென்றாலும் ராணுவ உளவுத்துறை தலைவர் தயவு செய்து தூக்கத்திலிருந்து விழிக்க வேண்டும் என ஒரு இஸ்ரேலியர் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் போர் வெறியர்களுக்கு எதிராகவும் இஸ்ரேல் கருத்துருவாக்கம் ஏற்பட்டுள்ளது. இது பற்றி குறிப்பிட்ட இஸ்ரேலியர் ஒருவர், நியாயமாக இந்த தாக்குதல் காசா போரை தீவிரமாக நடத்தி வரும் இஸ்ரேலின் வலதுசாரி தலைவர்களின் வீடுகள் மீதுதான் நடத்தப்பட்டிருக்க வேண்டும், அப்போதுதான் அவர்களுக்கு சாதாரண மக்களின் வலி புரியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலில் செயல்பட்டு வரும் ஊடகங்களும் இந்த தாக்குதலை கடுமையாக சாடியுள்ளன. இது பற்றி எழுதியுள்ள ஒரு இஸ்ரேல் ஊடகம், இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஏதோ ஒரு எல்லை புறநகரத்தில் அல்ல, தலைநகர மையப்பகுதியில் உள்ள ஒரு அமெரிக்கா தூதரகம் அருகில் நடந்துள்ளது. கடலில் அவர்களது ஏவுகணை வரும்போதும் கண்டறியப்படவில்லை, வானிலும் அவர்களது வருகையை கண்டறியவில்லை, தரையிலிருந்து குறுகிய தூரத்தில் பறக்கும் போதும் கண்டறியப்படவில்லை. இது எவ்வளவு ஒரு மோசமான தோல்வி என ஒரு இஸ்ரேல் ஊடகம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதேபோல் இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் பலரும் நெதன்யாகு உடனடியாக பதவியிலிருந்து விலகி தேர்தலை அறிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் இஸ்ரேலின் வடக்கே ஹிஸ்புல்லா போராளி குழுக்கள் அமைப்பு எந்நேரமும் தாக்குதல் நடத்தலாம் என அஞ்சப்படுகிறது. அதற்கேற்ப ராக்கெட் தாக்குதல் உள்ளிட்டவை நடந்து வருகிறது. இதனை இஸ்ரேலும் எதிர்கொண்டு வருகிறது, அதற்கு பதிலடியும் கொடுத்து வருகிறது. இந்த சூழலில் இஸ்ரேலின் உள்துறை அமைச்சகம் அந்நாட்டின் பாதுகாப்பு படை மற்றும் தேசிய அவசர கால கழகம் ஆகியவற்றுடன் சேர்ந்து போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. இந்த பயிற்சியில் உள்துறை அமைச்சகத்தின் மந்திரி மோஷே ஆர்வெல் மற்றும் அமைச்சகத்தின் இயக்குனர் ஜெனரல் ரோனன் பெரட்ஸ் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இதனால் அதிகரித்து வரும் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்காக இந்த போர் பயிற்சியானது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அதிதீவிர போருக்கு பதிலடி தரும் வகையில் தயார்படுத்துவது மற்றும் படைகளை மதிப்பீடு செய்வது உள்ளிட்டவற்றை மேம்படுத்தும் நோக்கில் இந்த போர் பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. அரசின் முடிவுகளுக்கு உட்பட்டு எங்களுடைய அமைச்சகத்திற்கு வரும் ஒவ்வொரு விடயமும் உத்தரவின்படியே நடைபெறுகின்றன என்று ரோனன் கூறியுள்ளார். அது பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் மற்றும் கடிதம் ஆகியவற்றுக்கே நாங்கள் செயல்படுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவளிப்பதை நிறுத்துமாறு சவுதி அரேபியாவை ஹவுதிகள் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளனர். அல்லாவுக்கே நாம் அஞ்சுகிறோம், அமெரிக்காவிற்கு அல்ல எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சவுதி தனது எதிர்காலத்தை தியாகம் செய்து இஸ்ரேலியர்களுக்காகவும் அமெரிக்கர்களுக்காகவும் தனது பொருளாதார திட்டங்களை இழக்க தயாராக இருந்தால் 2030 திட்டத்திலோ அல்லது டியாத் விமான நிலையத்தை மேம்படுத்தும் திட்டங்களிலோ எந்த அர்த்தமும் இல்லை எனவும் ஹவுதிகள் அறிவித்துள்ளனர். இதற்கிடையில் இஸ்ரேலின் கொடூரமான தாக்குதலுக்கு சர்வதேச நீதிமன்றம் தனது தீர்ப்பினை வழங்கியுள்ளது. இதில் முக்கிய 8 விடயங்களை சர்வதேச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. அதன்படி இஸ்ரேல் இனப்பிரிவினையையும் நிறவெறியையும் மேற்கொள்வதாக சர்வதேச நீதிமன்றம் அறிவித்துள்ளது. பலஸ்தீன பகுதிகளில் இஸ்ரேல் சட்டவிரோதமாகவே உள்ளது எனவும் அது ஆக்கிரமிப்பு எனவும் சர்வதேச நீதிமன்றம் வர்ணிப்பு செய்துள்ளது. இஸ்ரேலின் கொள்கைகள் பலஸ்தீன பகுதியில் இயற்கை வளங்களை சுரண்டுவதும் சர்வதேச சட்டத்தை மீறுவதுமாக சர்வதேச நீதிமன்றம் கூறுகிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இஸ்ரேல் சட்டவிரோதமாக இருப்பதை அனைத்து நாடுகளும் அங்கீகரிக்க கூடாது என சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்களுக்கும் இஸ்ரேல் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது. மேலும் இஸ்ரேல் குடியேற்ற நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் மற்றும் ஏற்கனவே உள்ள குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டும். ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வரவும் பலஸ்தீன பகுதிகளில் அதன் சட்டவிரோத இருப்பை நிறுத்தவும் இஸ்ரேல் கடமைப்பட்டுள்ளது. இஸ்ரேல் இப்போது அதிகாரப்பூர்வமாக ஒரு நிறவெறி நாடாக உலகின் முன் நிற்கிறது என்பது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறாக சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேல் ராணுவத்திற்கு எதிரான தனது தீர்ப்பினை வழங்கியுள்ளது. காசா போர் ஆரம்பித்த காலப்பகுதியிலிருந்தே சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு போரை நிறுத்தவும் அப்பாவி பலஸ்தீன் மக்களை பாதுகாக்கவும் வலியுறுத்தி வருகிறது. இருப்பினும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல இஸ்ரேல் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் தனது தாக்குதலினை முன்னெடுத்து வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்து அமெரிக்கா
அதிபர் பதவிக்கு போட்டியிடும் டொனால்டு டிரம்ப் ஹமாஸுக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். எங்கள் பணைய கைதிகளை நாங்கள் திரும்ப பெற விரும்புகிறோம். நான் பதவியேற்கும் முன் அவர்கள் திரும்பி வருவது நல்லது, இல்லாவிட்டால் நீங்கள் மிகப்பெரிய விலையை செலுத்துவீர்கள். இதன்போது டிரம்ப் இஸ்ரேலிய பணைய கைதிகளை எங்கள் பணைய கைதிகள் என்று அழைத்து இதில் உரையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காசாவில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட 3 தாக்குதல்களில் 50 மேற்பட்டோர் பலி என ஐநா தெரிவித்துள்ளது. காசாவில் இந்த வாரம் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் குறைந்தது 3 பெரும் உயிரிழப்பு தாக்குதல்கள் நடந்தன. இடம்பெயர்ந்த மக்கள் தஞ்சம் புகுந்த பள்ளிகளை குறிவைத்து இஸ்ரேலிய குண்டுவீச்சுகளில் 2 தாக்குதல்கள் நடந்தன என்று ஐநா தனது சமீபத்திய காசா நிலைமை புதுப்பிப்பில் தெரிவித்துள்ளது. செவ்வாயன்று மதியம் முதல் தாக்குதல் UNRWA ஆல் நடத்தப்படும் ஒரு பள்ளி தாக்கப்பட்டது. அதில் 23 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 70 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இவ்வாறு ஐநா மனிதாபிமான விவகாரங்களின் ஒருங்கிணைப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2 தாக்குதல் அன்றைய தினம் ஹான்யூனிசின் அல் மவாசி பகுதியில் நடந்தது. தெருவில் உணவு வாங்க கூடியிருந்த மக்கள் இஸ்ரேலிய படைகளால் குறிவைக்கப்பட்டதில் குறைந்தது 4 குழந்தைகள் உட்பட 17 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 26 பேர் காயமடைந்துள்ளனர். பின்னர் புதன்கிழமை காசா நகரின் ட்ரெமால் பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் குழந்தைகள் உட்பட 11 பேர் கொல்லப்பட்டனர். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.